ஜெய்பீம் ட்ரெய்லர் பார்த்தேன். பொதுவாகவே சூர்யாவோட நடிப்பு எல்லாத்திலையுமே கதாபாத்திரத்தில் ஒன்றிடுவாடு. இதில் வந்து எஸ்டி மக்களுக்கான பாதிப்பை வந்து படமாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து அவருக்கு வந்து இந்த கதை வந்து அவருக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு தீனியாக இருக்குது. நிச்சயமாக இது நல்ல வெற்றி படமாக இருக்கும். அவரோட நடிப்பு இந்த ட்ரெய்லர்லே நல்லாயிருக்கு, கதையும் நல்லாயிருக்கு, கதை அம்சம் நல்லாயிருக்கு. நிச்சயம் படம் முழு வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். வழக்கமான பாரஞ்சித்துக்கு படம் இல்லாமல் ஒரு சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு போராடுற ஒரு வழக்கறிஞராக வந்து இதில் சூர்யா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி சூர்யாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை, நம்மளும் ஃபஸ்ட் டைம் சூர்யா எப்படி பார்க்க போகிறோம். ஸோ வில் சி. பட் கதைக்களம் வந்து அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேருங்கிறது தெரியல. பட் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களுக்காக போராடுற வக்கீலாக வந்து வரும்போது நிறைய அரசியல் பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய படமாக கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான சூர்யாவை கண்டிப்பாக இதில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ. நான் யாரையும் தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதி எதுவுமே பார்க்காம எல்லா ஜாதிலையும் எல்லா நல்லா திருடன் இருக்காங்க, கரெக்டாக சொல்லிக்கிறாரு சூர்யா. சூர்யா ஃபேன்லாம் இல்லை, நான் விஜய் ஃபேன் தான். இந்த ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தோணுது. இதை பற்றி சொல்லணும்னா படம் பேர் பரம்பேரே நல்லாயிருக்கு, சூப்பர். ஏன்னா இப்போது ஆஃப்டர் லாங் சூர்யா படி லாங் படி இப்போ எதுவும் அவ்வளோ படம் வருதில்லை. இப்போ ஜெய்பீம் வந்திருக்கு, இது பார்க்கும்படி மக்களுக்கு நல்ல ஒரு இது புது புத்துணர்ச்சியாக தான் இருக்கும். மக்கள் என்னோட சூர்யா ஃபேன்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஜெய்பீம்ன்றது அம்பேத்கரோட இது. இப்போ சூர்யா எடுத்து போனதுனால ஸோ படம் வேறு லெவலில் தான் இருக்கும். சூர்யா நடித்தது நல்லா தான் இருக்குது. வக்கீல் கேட்டப்பில் சூப்பராக நடிச்சிருக்காரு.